ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்குங்க. ஒரு சம்பவத்தில் இரண்டு பேர் ஈடுபட்டிருப்பாங்க, அப்படின்லாம் இரண்டு தரப்புகள். அந்த இரண்டு பேர் ஈடுபட்டால் மட்டும்தான் வந்து அது ஒரு சம்பவமாக மாறும். நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாறு, இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு. ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி ஒரு வரலாறாக மாறி நிற்குது. அந்த வரலாறு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம், என்னுடைய பேர் குமரன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் வந்து நின்றுட்டுருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் மாதேஸ்வரம் மலை கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. இதற்கு எப்படி போகணும் அப்படின்னாக்கா, மேட்டூர் வழியே வந்து வரலாம். இந்த மேட்டூர்லேருந்து சரியாக 27 கிலோமீட்டர் தொலைவில் பாலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்குங்க. இங்கே ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலத்துக்கு பின்னாடி இரண்டு சம்பவங்கள், மூன்று நபர்கள் தொடர்புடையவர்களாக இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பாலாறு பிரிட்ஜ் வந்து தமிழ்நாடு அரசு 1970 வந்து கட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முத்திரையை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மூன்று மாநிலங்களும் ஒருத்தரை அதிதீவிரமாக வந்து தேடிட்டு இருந்தது. எதற்காக அப்படின்னாக்கா, அவர் வந்து சந்தன மரம் கடத்தினார், யானையோட தந்தத்தை வந்து கடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகள் வந்து அவர் மேலே இருந்தது. அவர் எப்படியாச்சும் பிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு மூன்று மாநிலங்களும் அதிதீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவருடைய பேர் வீரப்பன். கண்டிப்பாக இந்த பேரை இப்போ வரைக்கும் யாருமே வந்து மறந்துருக்க மாட்டோம். இந்த காணொலி, இவர் வந்து நியாயமானவர், இவர் வந்து தவறானவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் பக்கமும் வந்து எதையும் நான் வந்து வைக்கலை. என்ன நடந்தது அப்படின்றது மட்டும் உங்ககிட்ட நான் வந்து நான் இப்போது சொல்ல போகிறேன். 1989 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி. கண்டிப்பாக இந்த தேதியை பெரும்பாலான மக்கள் வந்து நினைவில் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலரால் இந்த தேதியை மறந்துருக்கவே முடியாது. ஆமாங்க, இந்த பாலாறுல வீரப்பன் ஒரு சம்பவத்தை வந்து நடத்துறாரு. கர்நாடக மாநிலத்தில் PK சிங் அப்படின்றவருடைய தலைமையில் காட் மோகனை வந்து நியமிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னாக்கா, வீரப்பனை பிடிக்கிறதுக்காக. அவருக்கு வந்து நிறைய அதிகாரங்களை வந்து கொடுக்குறாங்க மோகன் அவர்களுக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிறைய கிராமங்களுக்கு வந்து போகிறாரு. நிறைய பேர் வந்து விசாரிக்கிறாங்க, நிறைய இன்ஃபார்மர்களை வந்து வைக்கிறாங்க. வீரப்பனுடைய கூட்டாளிகள் அப்படின்னு நினச்சிட்டு பொதுமக்கள் இரண்டு பேரை வந்து மோகன் அவர்கள் சுட்டு கொண்டு வர்றாங்க. இது வீரப்பனுடைய காதுக்கு வந்து போகுது. வீரப்பன் கோபத்தினுடைய உச்சிக்கே வந்து போகிறாரு. என்னுடைய கூட்டாளிகளை சுட்டு கொண்டேன் அப்படின்னாக்கா, சரி அவங்கெல்லாம் வந்து என் கூடவே இருக்காங்க, ஆனால் எனக்கு யாருன்னே தெரியாதவங்கள இரண்டு பேரை வந்து நீ சுட்டு கொண்டேன் அப்படின்னாக்கா, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக வந்து கோபம் படுறாரு. நம்ம வந்து ஒரு சைலன்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு இருப்போம். நம்ம யாராச்சும் இருந்தாக்கா நம்ம கொஞ்சம் சிமிக்கை வந்து காட்டணும் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து வீரப்பனுடைய வட்டாரத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன கோட்வேர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். கட்டு சுர கட்டு அப்படின்னாக்கா, யாரோ ஒருத்தரை கொல்ல போகிறாரு வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாக. சரி, மோகனை கொல்றதுக்கு வீரப்பன் தயாராகிட்டார். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, மோகன் யார் அப்படின்னே வந்து அவங்க கூட்டத்தில் இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாது. எப்படி வந்து காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்மர்கள் வந்து இருப்பாங்களோ, அதே மாதிரி வீரப்பன் அவர்களுக்கும் வந்து உளவு சொல்கிறதுக்கு அந்தந்த ஊரில் வந்து ஒரு சிலர் இருந்தாங்க. இவர் அப்படி விசாரிக்கும் போது ஒரு டீ கடைக்காரர் இருக்கார், அங்கே போய் டீ குடிச்சிட்டே வந்து விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி மோகன் காடு வந்து யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரருக்கும் வந்து தெரியல. ஆனால் அந்த டீ கடைக்காரருக்கு பையன் ஒருத்தர் இருந்திருக்கான், அந்த பையன் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜில் இருந்து ஒரு 60 அடி தொலைவில் வந்து வீரப்பனை கூட்டிகிட்டு போய் வைக்கிறாங்க. அதில் ஒரு 4-5 பேர் காவல்துறை அதிகாரிகள் வந்து அங்கே இருக்காங்க எதிர்ப்புறத்தில். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து மோகன். அவங்கள வந்து எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, அங்கே நல்லா உயரமாக கட்டை மீசை வச்சுட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான். வீரப்பனும் அவருடைய கூட்டாளிகளும் வந்து அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. சரி, இவன் தான் நம்ம தேடி வந்த மோகன், இவனை வந்து நம்ம எப்படியாச்சும் சுட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அன்னைக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 1989 4 8ஆம் தேதி அங்கே வந்து காத்துட்ருக்காங்க. அதே மாதிரி புதரில் நல்லா 4 உயரத்துக்கு வந்து புதர் இருக்குது. அந்த புதரில் ஹைட் ஆகிடுறாங்க. ஹைட் ஆகிறாங்கனாக்கா மறைஞ்சிக்கிறாங்க. மருந்து துப்பாக்கி இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன தோட்டாக்களை போட்டுட்டு மருந்து போட்டுட்டு, அது வந்து ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த துப்பாக்கியோடு தயாராக இருக்காங்க. ரொம்ப நேரமாக இந்த எதிரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் தான் வந்து உட்காந்துருக்காங்க. யாருமே வந்து தனித்தனியாக இல்லை, மூணு பேர் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக. வீரப்பனுடைய கூட்டாளி ரொம்ப நேரமாக பொறுத்து பார்த்துட்டு, என்னால் முடியலண்ணே, அவங்க வந்து சுட்டுருங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த ரைஃபிளில் வந்து நம்ம ஒரு டைம் ட்ரிகரை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம யாரை வந்து எய்ம் பண்ணுறோமோ அவங்கள மட்டும் அது வந்து கொள்ளாது, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் வந்து சேர்த்து தான் வந்து கொள்ளுமா. தப்பு பண்ணது ஒரு ஆள், பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்க
அவங்களையும் தானே அது பாதிக்கும், அதனால் நம்ம தப்பு பண்ண மட்டும்தான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீரப்பன் வந்து பொறுமையாக இருந்துகிட்டே இருக்கார். அப்போது அந்த நேரத்தில் ஒரு மணல் வண்டி, தமிழ்நாடு எல்லை முடிவு அப்படின்ற போர்டு இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு மணல் வண்டி பாலாருக்கு கீழே வந்து இறங்குது. ஏன்னா அந்த பக்கம் சுற்றிட்டு போனால் தான் வந்து பாலாரில் வந்து இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு கடுமையான வறட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மணல் அள்ளுவதற்காக அந்த லாரி வந்து போகுதான். அப்போது இந்த மோகன் அப்படின்றவர் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து, இது வந்து கர்நாடகா எல்லை, உனக்கு வந்து இங்கே மண் எடுக்கிறதுக்கு யார் பர்மிட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. மோகன் அப்படின்றவர் அந்த பிரிட்ஜ் மேலே நின்றுட்டுருக்காரு. அதில் இருந்து 60 அடி தூரத்தில் வீரப்பன் வந்து இருக்கார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நகர்ந்து வந்துட்ட பிறகு, இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ரெண்டு அந்த பிரிட்ஜ் மேலே இருக்கக்கூடிய 2 கேப்பு, மேலேயும் கீழேயும் இருக்குது, நடுவில் மட்டும்தான் அந்த கேப் இருக்குது. இந்த கேப் வழியாக தான் மோகனை வந்து எய்ம் பண்ணுறாங்க வீரப்பன். கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, கடைசி பந்தில் 6 அடித்தா தான் வந்து அந்த டீம் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த கடைசி நிமிஷம் அந்த பந்தில் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் தெரியுங்களா, அந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், பவுல் போடுறவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், சுற்றி ஃபீல்டு நிற்கிறவங்களுக்கு, அந்த என்டையர் டீம், அந்த ஸ்டேடியமில் உட்காந்துருக்கிறவங்க, அந்த மேட்சை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு பதட்டம் இருக்கும். அந்த கடைசி பந்தில் 6 அடிக்க முடியுமா முடியாதா, யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் வந்து வீரப்பன் அவர்கள் இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான், அடித்தா மோகனை கொல்லணும். இன்கேஸ் மோகன் தப்பிச்சிட்டாரு அப்படின்னாக்க அவங்க உஷாராயிடுவாங்க, அப்புறம் நாம் மாட்டிப்போம். அந்த ஒரு ப்ரெஷரில் ரொம்ப எய்ம் பார்த்து 60 அடி தூரத்தில் இருந்து அந்த புதரில் இருந்து இது வழியாக எய்ம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவரை அடிக்கணும். பொறுமையாக ரொம்ப ஒரு பதட்டத்தோடு அந்த ட்ரிகரை அவர் அழுத்துறாரு. மோகனுடைய முதுகில் ஏதோ வந்து கடித்த மாதிரி இருந்தது. இப்படி தொட்டு பார்க்குறாரு, பின்னாடி ரத்தம். இப்படி திரும்பி நிற்கும் போது அவர் மயங்கி அங்கேயே கீழே விழுறாரு. மோகன் அங்கேயே இறந்து போயிடுறாரு. சம்பவம் 1 முடிந்தது, வீரப்பன் அவர்கள் மோகன் அவர்களை சுட்டு கொண்டுட்டார். சம்பவம் 2, மோகன் அவர்களை சுட்டு கொண்டுட்ட பிறகு தமிழ்நாடு மாநிலமும் கர்நாடக மாநிலமும் வந்து தீவிரமாக வந்து வீரப்பனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதற்காக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு டீமை வந்து உருவாக்குறாங்க. இதில் ஐபிஎஸ் கே கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் தான் வந்து இந்த டீம் வந்து இயங்கிட்டுருக்கு. மக்கள் அதிகமாக நடமாடுற இடத்துல வந்து ஒரு சுவரொட்டி இருந்தால் வந்து சொல்கிறாங்க. அதில் வீரப்பன் அவர்கள் கோபாலகிருஷ்ணனை பார்த்து, தைரியம் இருந்தால் நேரில் வந்து என்னை கைது செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அதில் வாசகம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் முற்ற கோபாலகிருஷ்ணன் சரியாக வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரிட்ஜில் இருந்து 2 பெரிய வேன்களை எடுத்துக்கிட்டு இன்ஃபார்மர், காவல்துறை அதிகாரிகள், கோபாலகிருஷ்ணன் எல்லோருமே வந்து அந்த வண்டியில் வந்து பயணித்ததாக வந்து சொல்கிறாங்க. சுரக்காய் மடுவு அப்படின்ற இடத்துல வந்து வீரப்பன் அவர்கள் கன்னி வடியை புதைச்சி வச்சுருக்காங்க. இது தெரியாமல் அவங்க 2 வண்டியில் வந்து வந்துட்ருக்காங்க. கன்னி வடியில் சிக்கி 22 பேர் வந்து உயிர் இழந்ததாக வந்து சொல்கிறாங்க. இதில் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மட்டும் வந்து தப்பிச்சிடறாரு, அதாவது அதிக காயங்களோட உயிர் மட்டும் அவர் பிழைச்சிருக்காரு. சரியாக 18 மாதங்கள், 1.5 வருஷம் அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் வந்து அவர் இருந்திருக்கார். பிறகு தான் வந்து அவர் பணியில் வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்பவம் 2. அது வரைக்கும் வீரப்பனுடைய பெயர் மட்டும்தான் எல்லோருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் வீரப்பனுடைய முதல் புகைப்படம் வெளிவருது நக்கீரனில். இன்னும் இந்த மாதிரி வீரப்பனை தேடி காட்டுக்குள்ள நம்ம பயணிக்க தயாராக இருக்கோம். புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அடுத்த ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.